என்னுடைய யூடியூப் சேனல் லைஃப் வித் கெமிஸ்ட்ரி. இந்த சேனல் தொடங்குறதுக்கு காரணம், நிறைய மாணவர்கள் வந்து கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப டஃப்பாக நினச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறதா நான் கேட்டிருக்கேன். அது வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு சில கான்செப்டெல்லாம் வந்து சொல்கிறதுக்காகவும் இந்த சேனல் தொடங்கியிருக்கேன். மாணவர்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரியும் அழகாக வந்து ஒரு சில டாப்பிக்லாம் வந்ததுன்னா இந்த யூடியூப் சேனல் வழியாக நம்மளுக்கு சொல்லலான் இருக்கேன். தொடர்ந்து என்னுடைய யூடியூப் சேனலை பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு கான்செப்டோட உங்களுக்கு நான் வருவேன். வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிறது கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி டிவைடட் இன் த்ரீ டைப்ஸ். ஒன் இஸ் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அண்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரி மூணு டைப்பு, அதில் இன்ஆர்கானிக், ஆர்கானிக், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இது மேஜர் டைப். இது ஏன் மூணு டிவைடாக பிரிக்கிற அப்படின்ட்டா, இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இது என்ன அப்படின்ட்டா, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபுல்லும் பேசுகிறதுக்குள்ளோ பீரியாடிக் டேபிள். பீரியாடிக் டேபிளில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டை பற்றி பேசப்பட்டுள்ளோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டு ஒன்லி ஃபைண்ட் அவுட் த எலிமெண்ட்ஸ், எலிமெண்ட்ஸ் பர்சன் தான் 118 எலிமெண்ட்டு பீரியாடிக் டேபிள் இருக்குது. இந்த பீரியாடிக் டேபிள் இருக்கிற ஃபுல்லுமே படிக்கிற ஃபுல்லும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. தென் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிங்கிறது லிவிங் திங்ஸ். லிவிங் திங்ஸ் மீன்ஸ் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அனிமல்ஸில் இருக்கிறதுல மேக்சிமம் எலிமெண்ட் கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர், பாஸ்பரஸ் எக்ஸெட்ரா. இதை பற்றி படிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ தென் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நம்ம எதாவது சொல்லலாம் அப்படின்னா, ஸ்டேட்ஸ் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், சாலிட் ஸ்டேட், லிக்விட், கேஸஸ், ரேட் ஆஃப் ரியாக்ஷன், ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷன், ஹீட் ஆஃப் ரியாக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் படிப்போம். ஸோ கெமிஸ்ட்ரி தேர் ஆர் த த்ரீ டைப்ஸ். ஒன் இஸ் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ டிஃபைன்ட் ஆஸ் ஏ த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டோட்டலி இட் இஸ் கவர்டு வித் பீரியாடிக் டேபிள். ஸோ பீரியாடிக் டேபிள் எலிமெண்ட்ஸ் இஸ் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், தென் மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட். ஸோ எவ்ரி திங் வி ஆர் discussed here, right? The organic chemistry totally, we are talking about the living things. Living things means plants and animals having the carbon, hydrogen, nitrogen, oxygen, sulfur elements. So particularly these elements are involved in organic chemistry, right? Physical chemistry is only for space. Space means solid, liquid, gas and rate of reaction, speed, everything. So this is the fundamental of chemistry. Then so we talking about the many subdivision in inorganic chemistry. So many subdivision in inorganic chemistry. So inorganic chemistry, again we are classified many types, right? One is, so inorganic coordination chemistry, solid state chemistry, nuclear chemistry, bio-inorganic chemistry, bio-inorganic chemistry. ஸோ இது மாதிரி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் போட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம ஒவ்வொரு டைம் வந்து படிக்கும்போதும் இதெல்லாம் இந்த மாதிரி டாப்பிக்கெல்லாம் வரும்போது இன்ஆர்கானிக் ஓரியண்டாக வருது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் லிவிங் திங்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நம்ம மெயினாக பார்க்கும்போது ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, நேச்சுரல் ப்ராடக்ட் கெமிஸ்ட்ரி, நேச்சுரல் ப்ராடக்ட் கெமிஸ்ட்ரி, தென் பாலிமர் கெமிஸ்ட்ரி, பயோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம படிக்கலாம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து சப்டிவிஷன் வந்து நிறைய படிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு நம்ம பார்க்கும்போது வி ஆர் டாக்கிங் அபவுட் தெர்மோடைனமிக்ஸ்,
Higgs chemical equilibrium. Then chemical equilibrium, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்க முடியும். ஸ்பேஸ் ரூல், ஸோ இது மாதிரி சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய அந்த டாபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேச முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக் ஆர்கானிக் ஃபிசிக்கல்னு சொல்லி நம்ம ஜென்ரலாக இருக்கிறோம். ஸோ லெட் அஸ் சி, இங்கே நம்ம வந்து என்ன பேச போகிறோம் அப்படின்ட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அது நம்ம எப்படி ஈஸியாக மைண்டில் வச்சுக்கணும், அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லணும், அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் பண்ணணுங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ரைட், இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ வாட் இஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிங்கிற ரிலேஷன் பிட்வீன் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் பேஸ்ட் ஆன் relationship between the molecular structure and the properties. அதாவது மெயினாக வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரையும் ப்ராப்பர்ட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஸ்ட்ரக்சரையும் ப்ராப்பர்ட்டி மெயினாக பேசும். ஸோ இட் இஸ் அ லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொன்னேன். லிவிங் திங்ஸ் அப்படின்னா உயிருள்ள பொருட்கள், உயிருள்ள பொருட்கள் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் எனப்படும். கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர், பாஸ்பரஸ் எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாம் உள்ளடக்கியது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி ஒவ்வொரு நிறங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அது தன்னைத்தானே வந்து ஒவ்வொரு மாலிக்குலோ நியூ மாலிக்குலோ உருவாக்கி அதை கொண்டு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஆர்கானிக் அப்படின்னு நான் பேசும்போது எதை பற்றி பேசுவோம் அப்படின்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டை பற்றி பேசுவோம். அதில் கார்பனுக்கு என்ன வேலன்சி, ஹைட்ரஜனுக்கு என்ன வேலன்சி, ஆக்சிஜனுக்கு என்ன வேலன்சி. ஸோ இந்த வேலன்சி அப்படிங்கிறது என்னென்னா பிணைப்பு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஹைட்ரஜன். ஹைட்ரஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலன்சி ஒன்று, ஹைட்ரஜனுக்கு வேலன்சி ஒன்று. தென் ஆக்சிஜனுக்கு வேலன்சி டூ, நைட்ரஜனுக்கு வேலன்சி த்ரீ, தென் கார்பனுக்கு வேலன்சி ஃபோர். இது முக்கியம். இது எதுக்காக அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்ட்டா இதுதான் முக்கியம். அப்போ ஒரு ஹைட்ரஜன் ஒரு இடத்துல வரப்போ வந்ததுன்னா அவனோட பாண்டு வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு பாண்டு, ஆக்சிஜன் வரும்போது பாண்டு ரெண்டு, தென் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வரும்போது மூணு பாண்டு இருக்கும், கார்பன் வரும்போது நாலு பாண்டு. அதாவது எப்படி இருக்கு அப்படின்னா இப்படி இருக்கு, எந்த இடத்துல நான் போட்டாலும் இந்த மாதிரி போடுவோம், ஒரு பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். தென் ஆக்சிஜன் போடும்போது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாண்டு கனெக்ட் ஆகும். தென் நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இந்த மேலே புள்ளி போடுறதுனா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், ஆக்சிஜன் ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானுக்கும் நைட்ரஜனுக்கு ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ கார்பனுக்கு எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா நாலு வேலன்சிகள், கார்பனுக்கு நாலு வேலன்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரும் ரைட்டா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் விஷயம், இதை நம்ம அழகாக தெரிஞ்சு வச்சுக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்ட்டா எப்படி அப்படின்ட்டா நம்ம அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் இது எல்லா ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் வேல்யூஷன் பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துன்னா எவ கார்பனுக்குன்னா நாலு வேலன்சி, ஹைட்ரஜனுக்குன்னா ஒரு வேலன்சி, நைட்ரஜனுக்குன்னா மூணு வேலன்சி அப்படின்னு சொல்லி கவர் ஆனால் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மாலிக்குள் இருக்குன்னு இருக்கும். அதர்வைஸ் அப்படி இல்லை அப்படின்ட்டா அப்படி கிடையாது, அதை மாற்றி நம்ம பண்ணணும். ஸோ வி லெட் அஸ் சி அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னதில் அனதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் உள்ள குரூப்ஸ், ஐ மீன் இதை வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச் ஃபோர் அப்படின்னு வந்து அப்படின்ட்டா மீத்தேன் ரைட்டா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சி டூ ஹெச் ஃபைவ் மீத்தேன். இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். மூணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
propane. Nalathu padina butane. Anchu carbon padina pentane. Aarku hexane. Yel carbon heptane. CA எட்டு கார்பனுக்கு போனா ஆக்டேன் C9 ஒன்பது கார்பனுக்கு போனா நானே 10 கார்பனுக்கு டெக்கேன் 11க்கு டோடெக்கேன் அப்படி வரும் நம்ம 10 வரைக்கும் போனா ஃபோக்கஸ் பண்ணா போதும் ரைட்டா சோ இது வந்து போனா மெயின் வந்து பாத்தீனா இந்த கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து நம்ம சொல்லுவோம் மீத்தேன் ஈத்தேன் புரோப்பேன் பியூட்டேன் பென்டேன் ஹெக்ஸேன் ஹெப்டேன் ஆக்டேன் நானே டெக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் எதுல சொல்லலாம் அப்படின்ட்டா அல்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுல வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் எல்லாம் ஃபார்முலான்னு சொல்லும்போது அல்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள பண்ணுவோம் அப்போ அல்கேன் என்ன என்ன அல்கீன் அப்படின்னா என்ன அல்கைன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அல்கேன் மீன்ஸ் வந்து என்னோட ஃபார்முலா CnH2n+2 அதே மாதிரி இதனோட ஃபார்முலா CnH2n அவ்வளவுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா CnH2n-2 இது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் சிங்கிள் பாண்ட் பேஸ்ட் ஆன் சிங்கிள் பாண்ட் இது பேஸ்ட் ஆன் டபுள் ஆர் ட்ரிபிள் டபுள் பாண்ட் ஸோ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாண்டை பற்றி பேசும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாண்ட் பாண்ட் மீன்ஸ் அந்த பிணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிணைப்பு டபுள் பிணைப்பு ட்ரிபிள் பிணைப்பு அதாவது என்னென்னு சொன்னால் ஒரு கார்பன் அப்படின்னா CS3 CS2 CS3 இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்டாக வரும் பட் இதில் வரும்போது CS2 டபுள் பாண்ட் CS2 இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாண்டை ஃபோக்கஸ் பண்ணும் இந்த ட்ரிபிள் பாண்டு போது சிஹெச் ட்ரிபிள் பாண்ட் சிஹெச் இது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணும் அப்போ வந்து இதில் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் அப்படின்னு சொல்கிறது சிக்மா பாண்ட் சிக்மா பாண்டுன்னு சொல்லுவோம் இந்த சிக்மா பாண்டுக்கு வந்து ஸ்ட்ராங் பாண்ட் சிக்மா பாண்ட் இஸ் அ ஸ்ட்ராங் பாண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச் டூன்னு சொல்கிறது அப்படின்னா டபுள் பாண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா பாண்ட் ஆகும் இன்னொன்று வந்து பை பாண்டாகவும் ஆக்ட் ஒரு பாண்ட் சிக்மா பாண்ட் இன்னொரு பாண்ட் பை பாண்ட் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பை பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக் பாண்ட் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இந்த சப்ஸ்டிட்யூட் ரியாக்ஷனோ அடிஷன் ரியாக்ஷனாக ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்கீனுக்குள்ளே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ட்ரிபிள் பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா பாண்ட் பை பாண்ட் ஒரு நான் பாண்டிங் நடக்கும் ரைட்டா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை பாண்டும் இருக்குது பைபாண்ட் விகேஷன் தான் வந்து இது ஒன் டைப் ஆஃப் வீக் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரைட்டா ஸோ இதில் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அல்கேன் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஎன்இ அப்படின்னு முடியும் அல்கீன் அப்படின்னு சொல்லும்போது கம்ப்ளீட்டாக இஎன்இன்னு முடியும் அல்கைன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒய்என்இ முடியும் இதை நம்ம இதை வச்சே நம்ம சொல்லிடலாம் ஒரு இடத்துல மீத்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னு முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது அல்கேன் குரூப் அப்படின்னு நம்ம மைண்ட் வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன் ஈத்தேன் புரோப்பேன் மியூட்டேன் ஏன் ஏன் ஏஎன்ஏ அப்படின்னு முடியலாம் தென் அல்கீன் அப்படின்னு சொல்லும்போது டபுள் பாண்ட் இது என்ன ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா டபுள் பாண்ட் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா அல்கீன் டபுள் பாண்டுங்கிறது ஏதோ இடத்துல டபுள் பாண்ட் இருக்கிறத வந்து மென்ஷன் பண்ணும் அதே எத்திலீன் மியூட்டில் எத்திலீன் புரோப்பேன் புரோப்பிலீன் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்இ இஎன்இ அப்படின்னு முடியும் அதே வந்து அல்கைன் வந்து பார்த்தீங்கன்னா புரோப்பைலீன் அஸ்டைலீன் ஒய்என்இன்னு முடியும் ஸோ இந்த மாதிரி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேமோட சவுண்ட் சஃபிக்ஸோட இந்த சஃபிக்ஸில் வர்ற இதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் எந்த கார்பன் எந்த நேம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம கிளேச்சர் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நேம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் ரைட் ஸோ இங்கே அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நம்ம பார்க்கும்போது என்ன சொல்ல வரோம் அப்படின்ட்டா இங்கே இந்த குரூப்போட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஐசோமரிசம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பேசணும் ரைட்டா ச
So isomerism அப்படின்னா same molecular formula, different structure, different physical and chemical properties. That is called as a isomerism. அதாவது same molecular, ஒரே மாதிரி molecular formula இருக்கும், ஆனால் அதன் பண்புகள் வந்து மாறி இருக்கும், அமைப்பு மாறி இருக்கும். So இது this is called as a isomerism. Isomerism, there are two types. One is structural isomerism. Then stereoisomerism. Structural isomerism, stereoisomerism. இதில் structural isomerism அப்படின் சொல்கிறது நாம் எதை சொல்லுவோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்ததுன்னா அஞ்சு வகை. செயின் ஐசோமரிசம், பொசிஷன் ஐசோமரிசம், ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம், நாலு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாமரிசம், தென் அஞ்சு வந்து டாட்டோமரிசம். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் பேஸ்ட் ஆன் கெமிக்கல் கம்போசிஷன் பிரகாரம் செயின் ஐசோமரிசம், பொசிஷன் ஐசோமரிசம், ஃபங்க்ஷன் ஐசோமரிசம், மெட்டாமரிசம், டாட்டோமரிசம். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டைம்ஸ் நம்ம பிரிக்கலாம். ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி பற்றி அப்புறம் பார்ப்போம். இது தனி டிவிஷன். எகைன் மறுபடியும் திருப்பி வந்து இது டூ டைப்ஸாக பிரியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பிரியும் அப்படின்னா ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் பிரியும். ஜியோமெட்ரிக்கல் தென் ஆப்டிக்கல் ஐசோமரிசம். ஆப்டிக்கல் ஐசோமரிசம். ஸோ இந்த ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம், ஆப்டிக்கல் ஐசோமரிசங்கிற ஃபுல்லுமே வந்து ஸ்டீரியோ ஐசோமரிசத்துக்குள்ளே போயிடும். ரைட்டா? இந்த ஸ்டீரியோ ஐசோமரிசத்துக்குள்ள நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு விஷயத்தை சொல்லலாம். ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம்ன்றது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் பாண்ட் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். டிஃப்ரெண்ட் பாண்ட் கனெக்டிவிட்டி. ஸ்டீரியோ ஐசோமரிசம் வந்து சேம் பாண்ட் கனெக்டிவிட்டி. சேம் பாண்ட் கனெக்டிவிட்டி. அதாவது டிஃப்ரெண்ட் பாண்ட் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகுல் கார்பன் ஹைட்ரஜன் அதாவது மாலிகுலர் ஃபார்முலா வந்து எப்படி மற்றோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கும் போது இது கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்ட் பாண்ட் கனெக்டிவிட்டியில் தரும். ஸோ அதனால வந்து இது ஃபைவ் டைம்ஸ் செயின், பொசிஷன், ஃபங்க்ஷனல், மெட்டாமரிசம், டாட்டோமரிசம். ஸ்டீரியோ ஐசோமரிசம் இந்த சேம் பாண்ட் கனெக்டிவிட்டின்னு சொல்லுவோம். சேம் பாண்ட் கனெக்டிவிட்டி மீன்ஸ் இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்தீங்கன்னா அதோட கனெக்ஷன் எல்லாமே ஸ்டீரியோ எஃபெக்ட் இருக்கும். ஸ்டீரியோ எஃபெக்ட்னா அது நம்ம ஜியோமெட்ரிக்கல் எப்படி வரும், ஆப்டிக்கல் ஐசோமரிசம் எப்படி வருது, இந்த ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் பார்த்ததுக்கப்புறம் அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ லெட் அஸ் சீ ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்குறோம்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசத்தில் அதில் மெயின் செயின் ஐசோமரிசம். செயின் ஐசோமரிசத்தை பற்றி சொல்லும்போது சேம் மாலிகுலர் ஃபார்முலா, சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல், டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட். சேம் மாலிகுலர் ஃபார்முலா அதில் வந்து சேம் மாலிகுலர் ஃபார்முலா பாண்டட் இன் டிஃப்ரெண்ட் ஆர்டர், பாண்டட் இன் டிஃப்ரெண்ட் ஆர்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதில் அழகாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் ஒரு பியூட்டைன் எடுத்துக்கிறோம். சிஎஸ் த்ரீ, சிஎஸ் டூ, சிஎஸ் டூ, சிஎஸ். இது வந்து நம்ம சொல்லும்போது பியூட்டேன், என் பியூட்டேன் சொல்லலாம். தென் த சேம் இதே மாதிரி பார்க்கலாம் பாருங்களா, சிஎஸ் த்ரீ, சிஹெச், சிஎஸ் த்ரீ, சிஎஸ் த்ரீ. இதுக்கு பேர் வந்து ஐசோ பியூட்டேன். இது பேரானது ஐசோ பியூட்டேன் சொல்லுவோம். இதோட கார்பன் எத்தனை இருக்கு? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, சி ஃபோர். ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு? மூணு, அஞ்சு, ஏழு, ஏழு, மூணு, பத்து, ஹெச் டென், சி ஃபோர், ஹெச் டென். சேம் அதே வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டேன் சொல்கிறோம், லாங் செயின். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம், ஐசோ பியூட்டேன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கார்பன், கார்பன் ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, சி ஃபோர், மூணு, நாலு, நாலு, மூணு, ஏழு, ஏழு, மூணு, பத்து. சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட்டு டிஃப்ரெண்ட் பொசிஷன். ரைட்டா? டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட். ரைட்டா?
இது வந்து பாத்தீங்கன்னா செயின் ஐசோமெரிஸ்ல நாம சொல்ல வேண்டிய ஒரு முக்கிய மிக முக்கியமான விஷயம். தென் பொசிஷன் ஐசோமெரிசம் சேம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன் ஐசோமெரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனி ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் எனி ஃபங்க்ஷனல் அதாவது ஏன்னா ஏதாவது ஒரு சப்ஸ்டியூஷன் இருக்கும்போது அந்த சப்ஸ்டியூஷன் எந்த இடத்துல உட்காந்துருக்கு அதாவது சேம் மாலிகுலர் ஃபார்முலா டிஃபரன் பொசிஷன். அடுத்து நாம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பொசிஷன் ஐசோமெரிஸ்ல same molecular formula but different position. For example வந்து நான் இதே சொல்ல பியூட்டேன் சொல்லலாம் CH3 CH2 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 Br இந்த புரோமின் வந்து கடைசி இடத்துல இருக்கு ஒன் புரோமோ பியூட்டேன் சொல்லலாம் தென் இதே வந்து பார்த்தீங்கன்னா புரோமின் வந்து CH3 CH, CH2, BR, CH3 1, 2, 3, 4 So the position வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 2 bromo butane சொல்லலாம் 2 bromo butane சொல்லலாம் So இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் இது position first 1, 2, 3 least grouping அங்கிருந்து நம்பர் கொடுப்போம் 1, 2, 3 சொல்லும் போது இங்க position number 1 bromine உட்கார்ந்து இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்ம பேசும்போது இது சப்ஸ்டிடியூஷன் மாதிரி இருக்கு அப்போ பொசிஷன் சேஞ்ச் சேம் மாலிகுலர் ஃபார்முலா டிஃபரண்ட் பொசிஷன் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் பொசிஷன் ஐசோமெரிஸ்ல மெயினாக பேச வேண்டிய விஷயம். அடுத்து ஃபங்க்ஷன் ஐசோமெரிஸ் ஃபங்க்ஷன் ஐசோமெரிஸ் குரூப்ங்கிறது ஃபங்க்ஷன் குரூப் எப்படி சப்ஸ்டிடியூஷன் ஆகும் ஒரு சிலது சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும் பட் டிஃபரண்ட் ஃபங்க்ஷன் குரூப் இருக்கும் சேம் மாலிகுலர் ஃபார்முலா டிஃபரண்ட் ஃபங்க்ஷன் குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH2 OH இது வந்து எத்தனால் அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனால் அதாவது C2H1 5 6 தென் ஓ இதனோட மாலிகுலர் ஃபார்முலா இப்படி இருக்கு இதே சேம் காம்பவுண்ட் CH3 ஓ CH3 இது வந்து டைமெத்தில் ஈத்தர் டைமெத்தில் ஈத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரெண்டு கார்பன் ஆறு ஆறு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன் குரூப் சேம் மாலிகுலர் ஃபார்முலா டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன் குரூப் இது ஆல்கஹால் இது ஈத்தர் இது ஈத்தர் ஸோ இது மாதிரி வந்து நம்ம சொல்லுவோம் தென் அடுத்து நம்ம மெயினாக பேச வேண்டிய விஷயம் எதுன்னா மெட்டாமரிசம் அதாவது மெட்டாமரிசம் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட அடுத்த ஈக்குவல் இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் சொல்லுவோம் இதை ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நான் போய்க்கிறேன் அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் unequal distribution of carbon atoms இந்த மெட்டாமரிசத்துல வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஃபோக்கஸ் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதுல அழகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பேச முடியும் இந்த மெட்டாமரிசம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈதர் பொசிஷன் CH3 CH2 O CH2 CH3 இது ஒரு ஈவனா இருக்கும் தென் இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பேசலாம் CH3 CH2 CH2 ஓ CH3 ஸோ அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இது எந்த இடத்துல இந்த ஈத்தர் குரூப்ஸ் வந்து அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க முடியும் இந்த மாதிரி பார்க்குறதெல்லாம் ஃபுல்லு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்ட்டா மெட்டாமரிஸ்க்குள்ளே கொண்டு வர முடியும் ரைட்டா தென் அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இல்லாமல் அன்இக்குவல் எங்கேயான வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷனில் நம்ம எந்த குரூப் வேணால் வச்சு பேச முடியும் தென் டாட்டோமரிசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் சொல்லலாம் இது எப்படி சொல்லலாம் விச் இஸ் ஐசோமெரிசம் ஆர் டைனமிக்கலி ஈக்விலிபிரியம் டைனமிக்கலி ஈக்விலிபிரியம் விச் இஸ் அதர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம கீட்டோயினால் டாட்டோமரிசம் இது மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் CH3 CH3 சி டபுள் பாண்ட் ஓ
CH2COOC2H6. இந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது கீட்டோ பொசிஷன், இது கீட்டோ மெரிசம், கீட்டோ கீட்டோ ஃபார்ம். இது என்னவோ மாறும் அப்படின்னா சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா CH3COH, அப்போ டபுள் பாண்ட் CH2COOC2H5 மாறும், ரைட்டா? அப்போ என்னாச்சு அப்படின்ட்டா இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் இதனோட வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விலிபிரியம் நடக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்கஹாலாக மாறும், இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈனால் ஃபார்ம், இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈனால் ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டோ கீட்டோ ஃபார்ம் ஈனால் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பேச முடியும். இது மாதிரி வந்து அதே மாதிரி வந்து ஒரு அசிட்டோன் கூட எடுத்துக்கலாம், CH3COOC3, இப்படி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா CH3COH அண்ட் டபுள் பாண்ட் CH2. இந்த ஈக்ளூபிரியம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டே இருக்கு, இதுக்கு பேர் கீட்டோ ஈனால் டாட்டாமரிசம். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றி பார்த்து பார்க்கலாம், இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டோமரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துக்கோன்னா வாட் இஸ் ஐசோமரிசம், ஐசோமரிசம் இஸ் அ சேம் மாலிகுலர் ஃபார்முலா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட், ரைட்? ஐசோமரிசம் தெர் ஆர் டூ டைப்ஸ், ஒன் இஸ் ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம், ஸ்டீரியோ ஐசோமரிசம். ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் இஸ் அ டிஃப்ரெண்ட் பாண்ட் கனெக்டிவிட்டி. ஸோ தெர் ஆர் த ஃபைவ் டைப்ஸ், இட் இஸ் அ சைன் ஐசோமரிசம், பொசிஷன் ஐசோமரிசம், ஃபங்க்ஷன் ஐசோமரிசம், மெட்டாமரிசம், டாட்டாமரிசம். ஸோ இதில் வந்து சைன் ஐசோமரிசம்னா எப்படி இருக்கும், பொசிஷன் ஃபங்க்ஷன் ஐசோமரிசம், மெட்டாமரிசம், டாட்டாமரிசம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான், ரைட்டா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டீரியோ ஐசோமரிசம். ஸ்டீரியோ ஐசோமரிசம் Right. But next, optical isomerism. Optical isomerism is configurationally asymmetric carbon. Exhibit the asymmetric carbon. Asymmetric carbon is carbon with the different groups. So this phenomenon is ability to rotate the plane polarized light. That means the molecule act as a clockwise rotation, anti-clockwise rotation. So, this is the RS configuration. RS configuration. One molecule is RS configuration.
ரெக்டஸ் சினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். கிளாக் வைஸ் ரொட்டேஷன் எப்படி நடக்குது, ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குற ஃபுல்லுமே ஆப்டிக்கல் ஐசோமரிசம். இப்போ ஒரு ஆர்கானிக் மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அதோட எபிலிட்டி, அதாவது ஒரு பிளேன் போலரைஸ் ரிசீவ் பண்ண உடனே அது கிளாக் வைஸாகவும் ஆன்டி கிளாக் வைஸாகவும் மாறும்போது மாலிகுல் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஐசோமரிசம் ஆகும். இதில் இந்த கான்ஃபர்மேஷன் ஐசோமரிசம் ஒன்று இருக்குது, கான்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி. அதாவது எப்படின்னா இந்த கான்ஃபிகரேஷனுக்கும் கான்ஃபர்மேஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஸோ கான்ஃபிகரேஷன் ஃபுல்லாக வந்து ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம், கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், இட் இஸ் அ ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் அப்படின்னு சொன்னால். நான் கான்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கார்பன் கார்பன் ஃப்ரீ ரொட்டேஷன், கார்பன் கார்பன் ஃப்ரீ ரொட்டேஷன். அப்போ கார்பன் கார்பன் ஃப்ரீ ரொட்டேஷன் போது சைக்ளிக் அல்கேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், இந்த கான்ஃபர்மேஷன் எஃபெக்ட் வருது. ஐ மீன்ஸ் கார்பன் கார்பன் ஃப்ரீ ரொட்டேஷன், கார்பன் கார்பன் ஃப்ரீ ரொட்டேஷன் இட் இஸ் ஆக்டட் அஸ் எ சப்ளர். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீரியோ ஐசோமரிசத்தில் ரெண்டு வகை, ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம், ஆப்டிக்கல் ஐசோ. இதுவரைக்கும் இந்த வீடியோ சேனல்லாம் பார்த்தது கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி டிவிஷன் பார்த்தோம், அதில் என்னென்ன வருதுங்கிறதெல்லாம் பார்த்தோம், என்னென்ன சப்ஜெக்ட் சப்டிவிஷன் ஆகிருக்குன்னு பார்த்தோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோமரிசத்தில் பார்த்தோம். ஐசோமரிசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வகைப்படுது, அது வந்து ரெண்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஸ்டீரோ ஐசோமரிசம் பார்த்தோம், ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் ஃபுல்லும் பார்த்தோம், ஸ்டீரோ ஐசோமரிசம் பார்த்தோம். ஸோ இதில் இருக்கா சொன்ன விஷயங்கள்லாம் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம், ஆப்டிக்கல் ஐசோமரிசம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒவ்வொரு விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர்.